பள்ளிகளுக்கு இடையேயான டோர்னமெண்ட் போட்டியில் தோல்வியுற்றதால் மாணவர்களை கன்னத்தில் அறைந்தும் ஷூக்காலால் எட்டி உதைத்தும் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்ட பிடி வாத்தியார் இவர்தான். மேட்டூரை அடுத்த கொளத்தூரில் அரசு உதவி பெறும் நிர்மலா மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த சுமார் 1200 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டு போட்டிகள் அண்மையில் நடைபெற்றதாக தெரிகிறது. பல்வேறு போட்டிகளிலும் நிர்மலா பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் கால்பந்து போட்டியில் தோல்வியை தழுவியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாமலை கால்பந்து போட்டியில் தோல்வியுற்ற மாணவர்களை வரிசையாக அமர வைத்து மற்ற மாணவர்கள் முன் வசை பாடியுள்ளார். ஆரம்பத்தில் வார்த்தைகளால் வருத்தெடுத்த அவர் பின்னர் ஒவ்வொரு மாணவரிடமும் தனித்தனியாக சென்று கன்னத்தில் அறைந்து கோபத்தை வெளிப்படுத்தினார். அது மட்டுமின்றி சில மாணவரை முடியை பிடித்து இழுத்து அத்துமீறியதோடு ஷூக்காலால் எட்டி மிதித்தார். வேடிக்கை பார்த்தவர்களோ சிரித்து கொண்டிருக்க, அடிவாங்கிய மாணவர்களோ கூனி குறுகி தரையை பார்த்தபடி கண்ணீர் சிந்தினர். உடற்கல்வி ஆசிரியரின் செயல் சக மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் முகசுளிப்பை ஏற்படுத்தியது. உடற்கல்வி ஆசிரியரின் சித்திரவதை காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அப்பள்ளிக்கு தங்கள் குழந்தைகளை அனுப்பவே பயப்படுவதாகவும் ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏன் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அவங்களை ஊக்கப்படுத்துறதை விட்டுட்டு அதில் பார்த்தா அந்த வீடியோவில் நெஞ்சம் பதப்பதைக்குதுங்க. எப்படி எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னே தெரியல. அவங்கள வந்து வன்மையாக தண்டித்து ஷூக்காலால் உதைச்சி தகாத வார்த்தையால் அவங்கள திட்டுறாங்க. அதை பார்த்தா அந்த மாணவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அவங்கள வந்து இப்போ அதாவது விளையாட்டுத்துறைக்கு மட்டும் இல்லை பள்ளிக்கு போறதுக்கே யோஜனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதனிடையே மாணவர்களை தாக்கிய உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாமலையை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே தோல்வியுற்ற வேதனையில் இருந்த மாணவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தாமல் அவர்களை அடித்து துன்புறுத்தி மற்ற மாணவர்கள் முன் அவமானப்படுத்துவதால் மாணவர்கள் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார்களே தவிர அடுத்த போட்டிக்கு தயாராக மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.